ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் 2008 தியேட்டர் ஸ்கிரீஸ் சேர்ந்த ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் ட்ராமா தான் இது. 4DX ஃபார்மட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த ஃபிலிம் தான் சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. தொலைஞ்சு போனதான் அண்ணன் விட்டுட்டு போன தடயத்தை வச்சு ட்ரேசஸை வச்சு அவனை தேடி அவன் பையனோட கிளம்புற ஹீரோ. அங்கே போனவங்க பார்த்த விஷயங்கள் என்ன, அண்ட் அவங்க அண்ணனை பற்றினா தகவல் தான் அவங்களுக்கு கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தான் இந்த படத்துக்கான கதை. இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா, அதுக்கேற்ற ஒரு லைனை கதையாக பிடிச்சதோடு இல்லாமல் கற்பனையை கதையாக மாற்றுறதுல என்ன தடை பெருசாக வந்துடப்போகுது. எப்படி கற்பனைக்கு எந்த தடையும் இல்லையோ அதுபோல் அதை கதையாக மாற்றுறதுக்கும் எந்த தடை இல்லைங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை எங்கன்னா எழுதிடலாம், என்னத்தை வேணாலும் இஷ்டத்துக்கு எழுதிடலாம், அதையெல்லாம் விஷுவலாக மாற்றணும் இல்லையா. ஒரு நல்ல டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இல்லாமல் அது பாசிபிளே இல்லை. இங்கே அதை அவங்க ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன இடங்களில் தான் விஷுவல்ஸ் கொஞ்சம் இம்மெச்சூராக தெரியும், பட் அது ஒரு பெரிய குறை எனக்கு தெரியலை. 16 வருஷத்துக்கு முன்னே ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும்ல. இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், பட்ஜெட் வைஸ் இல்லை. ஏன்னா சொன்னது போல் இதுக்கு விஷுவல்ஸுக்குனே ஒரு பெரிய செலவுங்கிறது ஆயிருக்கும். மூணு முக்கியமான கேரக்டர், அவங்கள சுற்றி நடக்கிற கதை, அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் அமைச்சு ஒரு நல்ல கோர்வையான ஃபிலிமாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் விரும்பிகள் ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷுவல்ஸுங்கிறது இங்கே இருக்குமானா, இன்னைக்கு டேட்டுக்கு மேபி 1 or 2 places. ஏன்னா சொன்னது போல் 16 வருஷம் அப்படின்னு வர்றப்போ அவ்வளோ ஒன்று எக்ஸைட்டிங்கான விஷுவல்ஸுங்கிறது இப்போ தெரியல. இந்த கதையை அவங்க சொல்கிற அந்த ஃப்ளோவில் ஆக்சுவல் ஸ்டோரியில் அவங்க ஸ்டிக்காக தவறிட்டாங்களோன்ற ஃபீல்ஸ் சில இடங்களில் வருது. மேபி அதை அவங்க கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். மித்தபடி பேசிக்காக அந்த கதையிலையோ இல்லை அதுக்கான விஷுவல்ஸ்லையோ பெருசாக எந்த குறையும் எனக்கு தெரியலை. மூணு முக்கியமான ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்தும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசெண்டான வாட்சா இது கண்டிப்பாக இருக்கும் அட்வென்ச்சர் படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு. இந்த படத்துக்கு ஒரு சீக்குவல் இருக்குது, அதில் நம்ம ராக்கும் இருக்காரு. சீக்கிரமே அந்த படத்தை பற்றியும் பார்க்கலாம். இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை தாட்ஸுங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய்.